குணமிகு வியாழ குரு பகவானே மகிழ்வுடன் வாழ மனமு சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் தாத்தா கோடானு கோடி புதுயுகம் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி குறித்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள ஒன்னொன்னா சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க குரு ஸ்தலங்கள் என்னென்ன எங்க இருக்கு அங்க நாங்க போய் எப்படி வழிபாடுகள் எல்லாம் செஞ்சாக்க எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் சந்தோஷம் இப்போது இந்த குருஸ்தலம்னு சொல்லும்பொழுது முதல்ல நம்ம நினைக்கக்கூடியது என்ன ஆலங்குடி இப்போ இந்த ஆலங்குடின்னு வரும்பொழுது இந்த ஆலங்குடியோட கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் திட்ட அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சந்திரகாந்தக்கல்லும் சூரியகாந்தக்கல்லும் ஒரு சேர உள்ள ஒரு ஸ்தலம் அப்போது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது தென் திட்டைக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரீதியாகவும் ஆத்மரீதியாகவும் சரியா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல தன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இது ஸ்தல ரீதியாக அதே மாதிரி அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் அகம் பிரம்மாஸ்மி அதனால் சுவாமி தூண்லேயும் இருக்கார் துரும்புலேயும் இருக்கார் நம்ம கூடயே இருக்கார் அந்த தத்துவப்படி நம்ம கூட இருக்கிற பெரியவா அதாவது நம்ம பெற்றோர்கள் அப்படிங்கும் பொழுது பெற்றோர்களை மதிக்கிறதும் நம்ம வந்த பாதைகள் நம்ம வந்த பாதைகள் நம்ம படித்த குருமார்கள் அதே மாதிரி நமக்கு கலை கொடுத்த குருமார்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து சூட்சமமாக நமக்கு சொல்லி கொடுத்த சித்தர்கள் அவளை வழிபடுறதும் அதே மாதிரி சில பிறவிகள் வந்து பார்த்தீங்க எப்படி எதுக்காக பிறக்குறாங்கன்னா அடுத்தவங்களோட இதை வாங்குறதுக்காகவே பிறந்த சில பூஜைகள் செய்யக்கூடிய கோயில்களில் பூஜை செய்கிறவங்க அதே மாதிரி சிராதம் செய்யக்கூடிய அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் குருவாக நினச்சி அவங்களுக்கு மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒருவேளை நீங்கள் வந்து சைவ முறைப்படி போகிறவங்களா இருக்கும் பட்சத்தில் திருச்செந்தூர் முருகனை வந்து குருவாக நினைத்து திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஆஞ்சநேயரோட வழிபாட குருவாக நினச்சிண்டு வழிபடுறதும் அதே மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை குரு வழி ஒரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறதுனால குருவோட ஆசிர்வாதத்தோடு உங்கள் குலகுருவையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஜோதிடரோட ஆலோசிச்சுட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பரிகாரங்களாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் இனியவதாகவே இருக்கும்னா அன்போட சொல்லிக்கிறேன் நிச்சயமா சார் அதனால்தான் மாதா பிதா குரு அவங்களுக்கு அப்புறம் தான் தெய்வமே நிக்கது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இல்லைங்களா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார்